ஹாய் சகோ, நான் உங்கள் வாட சைக்கிள் ஹாஜா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கையால் செஞ்ச கிராஃப்ட்டு, ட்ராயிங்கு, நல்ல ஃபோட்டோஸ் ஃப்ரேமு எல்லாமே கையால் மேட் பண்ணுங்க. இதை சத்தியமாக நான் பண்ணதில்லை. இதை பண்ணது ஒரு 7வது வகுப்பு படிக்கிற ஒரு சின்ன பையன். அவர் யூடியூபர் கூட. ஸோ அவர் தான் இந்த வீடியோவில் பேச போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தன் கையால் செஞ்ச ட்ராயிங்கு, கிராஃப்ட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சின்ன வயசில் இவ்வளோ திறமைகளை கொண்ட அந்த சிறுவனை நாம் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். மென்மேலும் அவருடைய திறன் வளர எல்லாம் நல்ல இறைவனை நாம் வேண்டிக் கொள்வோம். கண்டிப்பாக அவருடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் நல்ல நல்ல கிராஃப்ட் எல்லாமே பண்ணுவார். அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பயனடைஞ்சுக்கோங்க. என் பேர் வந்து கோகுல். அதுக்கப்புறம் நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. 7th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஏஜ் வந்து 12. இப்போ வந்து நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து கோகுல்ஸ் வேர்ல்டு கோகுல். இந்த யூடியூப் சேனலில் வந்து எல்லாமே எந்த மாதிரி வரும்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஜாய் நியூஸ் அப்டேட்ஸ்னால் நினச்சா இந்த மாதிரி நியூஸ் கிடையாது, டிவியில் போடுற நியூஸு, ஒரு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடுறது. இப்போ என் சேனல்லே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன், டைனோசர்ஸ் எப்படி அழிஞ்சு, அந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ் வரும். அதுக்கப்புறம் கிராஃப்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த சாமி அப்டேட்ஸ் வரும். அதுக்கப்புறம் டிராயிங்ஸ் வரும். டிராயிங்ஸ் கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் வரும். பார்த்துக்கோங்க. பார்த்து இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணனா பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் நெட்டுக்குள்ளே வந்து இப்படி கோகுல்ஸ் வேர்ல்டு கோகுல்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வர ஒரு சர்க்கிளில் 2 புறா நிற்கிற மாதிரி வருவா தான் என் சேனல். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா கிராஃப்ட்டுமே ட்ராயிங்குமே இந்த லாக்டவுன் பீரியடில் அவர் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்கிட்ட மொபைலை கொடுத்து நம்ம தேவையில்லாத கார்ட்டூன்ஸு, விளம்பரங்கள், வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற இந்த காலத்தில் தன்னுடைய லாக்டவுன் பீரியடை ரொம்ப அழகான முறையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டதில் கவனம் செலுத்துகிற அந்த பையனுக்கு திரும்பவும் நாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதற்கு உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்த அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் நாம் தேங்க் பண்ணிக்கலாம். இதுபோல் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண கொடுக்குறோம். அதில் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே இல்லாமல் அவங்களுக்கு பயனுள்ள நிறைய விஷயத்தை நாம் கற்றுக் கொடுக்கலாம். சமூக வலைதளங்களில் நிறைய பிரயோஜனமான விஷயங்களும் இருக்குது. நாம் அதையும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம். இதை ஃபோட்டோவாக பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நான் அவங்களுடைய வீட்டுக்கே போய் அதை பார்த்துருக்குறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ரொம்ப நேச்சுரலாக அந்த வீடியோ ரொம்ப அழக, அந்த கிராஃப்டால் அந்த வீடியோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.